ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டா எக்ஸ்பர். இன்றைக்கி வீடியோ நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப்பில் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து மொபைலுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு சிம்பிள் கமாண்டில் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு ஷேர் பண்ணால் நீங்கள் எவ்வளோ வேஸ் வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அதில் நிறைய வேஸ் வந்து கஷ்டமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சம் இது வந்து ஈஸியாக கூட இருந்திருக்கலாம். இல்லைன்னா சில சம் சாஃப்ட்வேர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம் வைஃபை கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேருமே தேவையில்லை. பைத்தான் மட்டும் உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகியிருந்தால் போதும். பட் டிஃபால்ட்டாக நம்ம எல்லாருமே பைத்தான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தேவை என்னென்னா, உங்கள் மொபைலும் உங்கள் லேப்டாப்பில் வந்து லேப்டாப் வந்து சேம் நெட்ஒர்க்கில் இருக்கணும். அப்படி சேம் நெட்ஒர்க்கில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் மொபைலோட அந்த ஒய்ஃபை டெதரிங் இருக்குல்ல, ஸோ அந்த ஹாட்ஸ்பாட் அதை உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தால் கூட போதும். உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து என்னோடய லேப்டாப்பை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணலாம் நம்ம பைத்தான் ஹைஃபன் எம். ஸோ ஹைஃபன் எம் ஏன் போகிறேன்னா, இது வந்து ஒரு மாடியில் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். HTTP சர்வர் அப்படிங்கிற ஒரு மாடியில். ஓகேவா? இந்த HTTP சர்வர் அப்படிங்கிற மாடியில் சம் இன்புட் நான் வந்து கொடுக்குறேன், ஹைஃபன் ஹைஃபன் பைண்டு. ஸோ அந்த ஹைஃபன் ஹைஃபன் பைண்டுங்கிற இடத்துல நம்ம சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா IPv4 அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த அட்ரஸை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க, 192.168. ஓகேவா? ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த டேரக்ட்ரியை நீங்கள் ஷேர் பண்ணுறாங்க, ஏன்னா நம்மளுடைய ஹோல் கம்ப்யூட்டரை ஷேர் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ பர்டிகுலராக எனக்கு இந்த எல்லாம் ஒரு கண்டென்ட் இருக்குது, ஸோ இதை தான் நான் வந்து என்னோடய மொபைலில் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், இல்லை டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் டேரக்ட்ரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஹைஃபன் ஹைஃபன் டேரக்ட்ரி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு, ஸோ அந்த டேரக்ட்ரியோட பாத்து வந்து நம்ம வந்து கொடுக்கணும். காப்பி ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணேன். பேஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து என்டர் பண்ணுறேன். எனக்கு இப்போ என்டர் பண்ணணும்னா சர்வீஸ் HTTP சர்வர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சர்வர் உங்கள் ஐபி அட்ரஸ் போட்டு உங்களுக்கு போர்ட் வந்து 8000 அப்படிங்கிற டிஃபால்ட் போர்ட்டில் உங்களுக்கு ரன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது எந்த வெப் ப்ரௌசராக வேணால் இருக்கலாம். அதில் உங்களுடைய ஐபி அட்ரஸ் போட்டு :8000 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த டேரக்ட்ரி வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிற ப்ரௌசரில் ஓப்பன் ஆக தான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. நான் இப்போ ஒரு இதை கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுடைய தம்ப்னை பிக்சர் ஒன்று வருது. ஓகேங்களா? ஸோ இப்படி வருது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இதே நம்மளுடைய இது மொபைலில் வந்து இதே அட்ரஸை போட்டு நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வெப் ப்ரௌசர் நீங்கள் உங்களுக்கு மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே நம்ம என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தோமோ அந்த ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அது அப்படியே உங்களுடைய மொபைலில் பார்ப்பீங்க. அங்கே நீங்கள் என்ன டேரக்ட்ரிலாம் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணதில் இருந்ததோ அதெல்லாம் இங்கே இருக்கும். நான் அங்கே ஜஸ்ட் இங்கே வந்து 1.2 GB ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதே போல் மொபைல்லையும் 1.2 GB ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுலேயுமே ஒரே இதுதான் வந்து வருது. அதே போல் இப்போ வந்து 104 ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் 104 இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னுடைய ஒரு லேப்டாப்பில் என்ன இருக்குதோ அது எனக்கு இப்போ இங்கே அப்படியே வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி தானே பார்க்கும்போது எப்படி நான் என்னோடய கம்ப்யூட்டர் சேவ் என்னோடய மொபைல் சேவ் பண்ணுறது, எனக்கு சேவ் பண்ணுறது தானே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், அப்போ இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன் எனக்கு இன்டர்நெட் தானே தேவை, அப்போ இதுவும் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு இன்டர்நெட்டும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஏன்னா ஜஸ்ட் ரெண்டு ஹாட்ஸ்பாட்டில் தான் ஷேர் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக தான் இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரண்ட்டாக இன்டர்நெட் யூஸ் பண்ணலை என்னுடைய மொபைலில். ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட் இல்லாமல் தான் நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான வே. ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த வீடியோ போட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.